பண்ணி ஊருக்கு போயிருக்கிறாரு. பெத்தவளை பார்க்கிறவர் இவரு, தாய் மேல பார்த்துப்பாரு கேட்டீங்க. இது மக்களை ஏமாத்து செய்யற ஒரு நடிப்பு. ஓகே, இப்ப இவர் என்ன சொன்னாரு, நான் ரஜினி சார் கூட நல்லா தெரிஞ்சுக்கணும், டிவி திறந்து வேண்டாரு சொன்னார். சர்டிபிகேட் வாங்கினா டிவி திறந்தது. அங்க என்ன ப்ரூஃப்? What is the proof that you are selling a tea? Proof irka? Oru certificate identify pannuva yaar? Ivaru tea vittundara enna? Mudiyuma? Mudiyadu. Sari. Disproved of your marriage. Unna kalyanathu pathi. Naan enna brahmachari enna? Congress kar kona kaamchava. Anna amma oru tea seri yuvathamum potta tea irundha. Correct ah? Sari. Adhu vaana. Naan rendu degree vaangiren solren. அகாடமிக் டிகிரி ஐ ஹேவ் 2. வேர் இஸ் தி ப்ரூஃப்? உனக்கே ப்ரூஃப் இல்ல. ஏழை குடிமகன ப்ரூஃப் எதுனா உனக்கு குடிமகன் கொடுக்கறேன்றீங்க. எந்த வகையில நியாயம் சார்? பிரைம் மினிஸ்டர் சார் எங்க இருக்க வரவா சார்? பிரைம் மினிஸ்டர் உன்னாலே அது கொண்டாட முடியாது. ஒரு ஏழை குடிமகன் எப்படி கொண்டாடுவோம்? அப்ப அந்த ஏழை குடிமகன் எந்த ஜாதியை நான் கிட்டோம், எந்த மொழி பேசணும் நான் கிட்டோம். சிந்தனை செய்து எல்லா மக்களின் நேசிகமான ஒரு பார்ட்டியை பார்த்து நம்ம ஓட்டு போடணும். ஒரே ஒரு பார்ட்டிக்கு ஓட்டு போட்டோம்னா அவங்க இந்த மாதிரி தான் ஆடுவாங்க. இது வந்து நம்ம ரொம்ப கஷ்டம் இல்லை. மேட்டர் ஆஃப் ஒன்லி 4 இயர்ஸ். 4 இயர்ஸ் அப்புறம் வந்து சிஏஓ இருக்காது, என்ஆர்சி இருக்காது, கவர்மெண்ட் மாதிரி தூக்கி வச்சிருவான். அவ்வளவுதான். ஆட்டமாக வெறும் 4 வருஷத்துக்கு தான், கொஞ்ச நாள்ல. இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நோ ஃபியர் ஃபார் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஏய், யாரும் நிரந்தரமே கிடையாதுடா. நிரந்தரமான யாருமே கிடையாது. எப்படி நிரந்தரம் இது? அடுத்த கவர்மெண்ட் வச்சா தூக்கி போட்டுறான். அமைதியும் அன்பும் இந்த நாட்டுல இருக்குது அப்படின்றதுனாலதான் எல்லா நாட்டுகளும் நம்ம கிட்ட தேடி வராங்க. நீங்க மட்டும் பிரைம் மினிஸ்டர் எல்லா நாட்டுக்கும் போலாம், ஆனா மற்ற நாட்டுகளும் இந்தியாவுக்கு வந்து கூடாது. என்ன நியாயம் சார்? எப்படி சொல்லுங்க பாக்கலாம். இந்த மாதிரி எல்லா மக்களும் இங்க இருக்க எல்லாரும் நாங்க சென்சஸ் எடுத்துட்டோம். கால் இல்லாதவன், கை இல்லாதவன், கல் இல்லாதவன், பிளைண்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தா அந்த பிளைண்ட் எங்க சார் தேடுவான்? குருடன் எங்க போய் தேடுவான்? எந்த இடத்துல வச்சுக்கிறேன் தேடுவான்? அப்ப அவனால என்ன பண்ண முடியும்? இதை நீங்க சிந்திக்கணும். தி சிட்டிசன்ஷிப் இஸ் வெரி வெரி குட் ஃபார் த கண்ட்ரி, நோ நோ டவுட். ஒரு குடிமக இந்த நாட்டுல இருக்கிற எண்ணி வைக்கிறது நல்லதுதான். ஆனா அது சமமா கொடுக்கல எல்லாருக்கும். நீ ஸ்ரீலங்கல இருக்கிற அகதிகளை வந்து வச்சுக்குவாராம், அங்கிருந்து வந்து உங்களுக்கு அகதி மட்டும் கொடுப்பேன், ஆனா சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டேன். ஏன் அகதியா கூட வைக்கிறேன்? வெளியே அனுப்பிடு. அங்க மனித நியாயமா? இது மனித நியாயமா? ஒரு பக்கம் மனித நியாயம், இன்னொரு பக்கம் மனித நியாயம் இல்லையா? இதுதான் சார் சிட்டிசன்ஷிப். இது ஒண்ணு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப சென்சஸ் எல்லாம் இருக்கிறது கூட 2 வருஷம் ஆயிடும் சார். 3வது வருஷம் எலெக்ஷன் தயாராகும். 4வது வருஷம் இவங்க தோக்கடிச்சிருவோம். இந்தியாவிலே இருக்கக்கூடாது இவனுக்கும். அப்ப எந்த சிட்டிசன்ஷிப் போறோம் சொல்லுங்க பாக்கலாம். ஒன்னோட எப்படி இவங்க இம்போர்ட் ஆனாங்களோ அது மாதிரி இவங்க பேங்க் தூக்கி போயிடணும். கைமுறை கருவாய் வழியா இவங்கதான் மேட்ல. இது போய் நம்ம ஏன் போய் பண்ணோம்? ஒன்னாயிடாது. நாமெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. நாமெல்லாம் இந்த நாட்டுல இருப்போம். எல்லாருக்கும் குடியுரிமை கிடைக்கணும். டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. தனியா ஒரு மனிதன மன உளைச்சல் இஸ்லாமிக்கு இது எதிர்ப்பு தெரிவிக்கல. அவங்க எதிர்ப்பு இருக்காலும் தெரிவிக்கல. சிட்டிசன்ஷிப் எல்லாம் மன உளைச்சல் எல்லாரும் மத்தியிலையும் எங்களையாண்டா நீ குறிப்பிட்டு சொல்ற அந்த மன உளைச்சல், அந்த வேதனை, அந்த வேதனையில இந்த சமுதாயத்தில் எல்லா மக்களும் பங்கெடுக்கிறாங்களோ இல்லையோ, பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்திய குடியரசு மக்கள் உங்களை நாங்க பங்கெடுப்போம். உன் வேதனைக்கு நாங்க கூட இருப்போம். ஆர்டிகல் 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றத என் மக்களுக்காக நான் சொல்லுவேன். தங்க வாயில வாழ மக்கள் எல்லாரும் எங்கள் மக்களே. அரசியல் இருக்கு. இதே மண்ணில் பொறுத்தவன் தான் சார். இது எங்க அப்பா இதே தொழிலாளி தான். இது எப்படி இருந்தா சிம்பிளா
இப்போ இவங்க குடியுரிமை சொல்றது எப்படின்னா, பாகிஸ்தான்ல இருந்து வரவங்க, பங்களாதேஷ்ல வரவங்க, ஆப்கானிஸ்தான்ல வரவங்க, சீனா வரவங்க கொடுக்க மாட்டேன்டா. இப்படி வச்சுக்கலாம், மைனிங் ஏரியா, நான் மைனிங் ஏரியா, மைனிங் ஏரியால வரவங்க எல்லாம் கறி கொடுக்க மாட்டேன். நல்ல யோசனை போட பாருங்க, மைனிங் ஏரியால வரவங்க நாங்க தக்காளி காயெல்லாம் விற்க மாட்டோம்னு சொல்லுவியா? அப்ப என்ன அர்த்தம்? டிஸ்கிரிமினேஷன் அர்த்தம், நம்மளை பிரித்து ஆளக்கூடிய சதி, சதி. இதெல்லாம் முறியடிக்கணும்னா இந்த போராட்டத்தோடு நிக்க கூடாது. ரஜினி சார் சொன்ன மாதிரி வல்லுநர்கள் சுப்ரீம் கோர்ட்ல உள்ள போறாங்க, பிரசிடென்ட் லெவல்ல ரெப்ரசன்டேட் பண்றாங்க, தொடர்ந்து நம்ம இதை எதிர்க்கிறவங்களால ரெப்ரசன்டேட் பண்ணுவாங்க, ஸ்காலர்ஸ் காரணம். அவர் சொன்னார் பாருங்க, கிருஷ்ண ஐயர் பத்தின்னு அவர் புக்க எழுதியிருக்காரு, ஜெயில் அண்ட் பெயில், ஜெயில் அண்ட் பெயில். அப்படின்னா ஒன் ரூபாய் எடுத்துக்கோ, அந்த ஒரு ரூபா கன்னியாகுமரியில ஒரு ரூபாய் தான், அது காஷ்மீர்ல போனா எத்தனை ஆயிடுமா? காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி ஒரு ரூபாய் தான், அது ஒரு வேல்யூவே. அந்த மாதிரி ஒரு குடிமகன் இந்தியாவில காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் அவங்க குடிமகன் தான், அங்க மாற்றமே இல்லை, மாற்றம் இல்லைன்னு. அந்த ஒரு ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்குது? இந்த ஸ்டேட்ல இருந்தாலும் ஒரு ரூபாய் வேல்யூ தான், அடுத்த ஸ்டேட்டு போனாலும் ஒரு ரூபாய் வேல்யூ தான், அடுத்த ஸ்டேட்டு போனாலும் ஒரு ரூபாய் வேல்யூ தான். இது அவங்க ஸ்டேட் ஸ்டேட் வேல்யூ கொஞ்சம் ரூபாய் என்ன? அதனால இந்த சட்டம் இவங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்ன, தேர் நாட் ஜீனியஸ் அண்ட் இன்டெலெக்சுவல் டு ப்ரிப்பேர் ஒன்லி ஃபார் த ப்ரொடெக்ட் ஆஃப் இந்துஸ் கம்யூனிட்டிஸ் இந்துத்வா டு கம் அப் இன் திஸ் கண்ட்ரி, தட் இஸ் த ரீசன் தே மேட் திஸ் சிஏஏ. இதுதான் காரணம் ஒழியோ, நாங்க இந்து நாட ஆக்கணும்னு சொல்லிட்டுமே அதுக்காக கொண்டது ஒழியோ வேற ஒண்ணுக்கு கொண்டாடுறதுல. அதனால இஸ்லாமிக் மக்களோ இல்ல நாங்களோ மற்ற மக்களோ இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியா வந்து சொல்ற பாருங்க சார், சிந்தனை செய்து பாருங்க, பறவைங்களுக்கு மிருகத்துக்கு அறிவு கூட நம்மளுக்கு இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஒரு புறா, தாய் புறா, பிஜின், குஞ்சி புறா, குட்டி, இது ரெண்டும் ஒரு மசீதி மேல உட்காந்துருங்க சார், அது எங்க இறை தேடிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மசீதி மேல மனிதர் கூட்டமே இல்லை, நிம்மதியாக இருக்கும். ரம்சான் பண்டிகை வந்துச்சுங்க, இவங்க அது மேல பெயிண்ட் அடிக்கிறது, எல்லாரும் மேல போறாங்க சுத்தம் பண்றதுக்கு. அது என்ன பண்ணுற மனிதன் எங்க போட மாட்டானே, நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லி பறந்து போய் ஒரு சர்ச்சு மேல உட்காந்துச்சு உயரமா. அங்க கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. கிறிஸ்துமஸ் வந்துச்சு, அவன் பெயிண்ட் அடிக்க போனான், அங்கும் டிஸ்டர்ப் ஆச்சுன்னு பறந்து போய் ஒரு கோயில் மேல உட்காந்துச்சுங்க. அந்த கோயில் கோபுரத்துல உட்காந்துருக்குது. இப்ப இது என்ன, இது என்ன ஜாதி போறா சொல்ல முடியாது? தாய் புறா கிட்ட, அம்மாமா ஏன் இவங்க இவ்வளவு சண்டை போட்டுறாங்க இங்க எதுக்காக அப்படின்னு கேட்டான். அதுக்கு தாய் புறா சொல்லிச்சான், அதுங்களுக்கு மதம் பிடிச்சிக்கிறது, அதான் சண்டை போட்டுறாங்க. மதத்தினால சண்டை எப்படி வருது அப்படின்னு சொல்றது ஒண்ணு, மதம்னா கொழுப்புன்னு ஒன்னு அர்த்தம், கொழுப்பு போயிட்டு சண்டை போட்டுக்கலாம் கூட எடுத்துக்கலாம். அப்ப அந்த குஞ்சு புறா கேட்டான், நமக்கெல்லாம் ஏமா மதம் வரல அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு தாய் புறா சொல்றான், நமக்கு மதம் வராதனால தான் நம்ம மேல இருக்கிறோம், அவனுக்கு மதம் வந்ததுனால தான் கீழே. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், நம்ம அதிகமா ஓட்டு போட்டதுக்கு மதம் வந்துச்சு, அவன் கீழே ஒரு நேரம் வந்துச்சுன்னு அர்த்தம். இதுதான் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும், எனக்கு ரஜினி சார் மாதிரி உருது பேசுறாரு, அவர் உருது பேசுறாரு, தமிழ் பேசுறாரு, கன்னடா பேசுறாரு, இங்கிலீஷ் பேசுறாரு, விட்டா என்னன்னு சொல்ல போனது. ஆனா என் மக்கள் எல்லாரும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், என்னைக்குமே இந்திய குடியாட்சி இந்த மண் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கூட இருப்போம். நீங்க இருக்கிறீங்களா இல்லையான்னு நான் நினைக்கிறதுல, தாய் வந்து புள்ள சோர் போடுமா அப்படின்னு நினைச்சு புள்ளைய வளர்க்கறதுல, என் புள்ள வளர்ந்தா போதும்னு நினைக்கும் அந்த தாய் அன்புடன் நான் என்னைக்குமே உங்களுடன் இருப்பேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் தேவி. நன்றி சார். தமிழ் சிறப்பு முறையில் சிறப்பாற்றுனார்.